மக்களே எல்லாருக்கும் வணக்கம் யா. ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லையா, சும்மா பேசிட்டு போகலாம், வெயிட்டிங் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்கணுமா சார் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறது, எல்லாரும் இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பிகினஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம் ஃபெயில் ஆனவங்களாக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குமா சார் அப்படின்னு சொல்லி, ஸோ அதுக்காக ஒரு ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போகலாம், ஒரு சொல்லிட்டு போகலாம், ஒரு ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸோ தேவைப்படுதுன்னா அதை யாருக்காவது வேண்டுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அதை நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். சரியா, நார்மலாக நீங்கள் கூகுளில் போய் கிராக் வித் ஜாக்கெட் சர்ச் பண்ணிங்கனாலே இதான் நம்மளோட பேஜ். ஸோ நம்ம பேஜ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல லாகின் இருக்கும். ஸோ லாகின் பண்ணிருங்க, உங்கள் மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணிவிட்டு ராயல் பாஸ் அப்படின்னு ஒன்று, நாம் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது ராயல் பாஸாக தான் இருக்கும். சரியா, ஸோ ராயல் பாஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். சரியா, ஸோ ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துடும். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், பண்டில் பிடிஎஃப். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எல்லாமே, சரியா, உங்களோட பேக் போனால் சிடபிள்யூஜியோட இந்த ராயல் பாஸ் இருக்கும். சரியா, 10 மந்த்ஸுக்கு 5 77க்கு ராயல் பாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ கோர்ஸாக இருக்கட்டும், மாக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இபுக்ஸாக இருக்கட்டும், பண்டில் பிடிஎஃபாக இருக்கட்டும், பிடிஎஃப் கோர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸோட பெய்டு பிடிஎஃப். ஸோ வேறு நம்ம டிஜிட்டலாக கொடுக்குற எல்லாமே, எல்லா பேக்கு, எல்லா ஸ்பெஷல் இது, எல்லா கேப்சூல் கேப்சூல் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ராயல் பாஸில். சார் எல்லாமேனா எல்லாமே சார் எல்லாமே. சரியா, பிகினஸ் கிட் மெட்டீரியலாக கொடுக்குற பிகினஸ் கிட்ட தவிர, இந்த பிரிண்டட் ஹார்ட் காப்பியாக கொடுக்குறத தவிர, இது நீங்கள் எதை எடுத்தீங்கனாலும், சரியா, மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், சுப்ரீம் கார்டாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், எதை ஜிஏ கேப்சூலாக இருக்கட்டும், லைவ் பேட்ச், எதை நீங்கள் ஓப்பன் பண்ணினாலும் உங்களுக்கு 10 மந்த்ஸுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாஸ் தான் இந்த ராயல் பாஸ். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ வேணுறவங்க அதிலேயே போய் பண்ணிக்கலாம், இல்லைனா நார்மலாக கூகுளில் போய் crackwithjack.com சர்ச் பண்ணுங்கள். ஸோ இல்லை நம்மளோட ஆப் ப்ளே ஸ்டோரில் crackwithjack சிடபிள்யூஜி crackwithjack-னே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆப் சர்ச் பண்ணினாலும் ஆப்பில் இருந்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ உங்களுக்கு எப்படி எந்த ஃபெசிலிட்டி இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, சரி, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா. ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 விஷயம் சொன்னேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிகினஸ்க்கானது. ஸோ என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி அதில் ஒரு கோட்ஸ் இருந்துச்சு, அந்த கோட்டை உங்கள்ட்ட சொல்லலாமே அப்படின்னு எடுத்து வச்சேன். ஸோ அது என்ன கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். சரியா, ஸோ நம்ம பிகினஸாக இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து இருக்க ஒரே விஷயம், ஸோ எதை தொட்டாலும் பயம். அது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பயப்படாதீங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயம் இதுதான். ஸோ என்ன அது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ் ஸோ வந்து இந்த கோட்டை பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பட் ஃபியர் டசன் நீட் டோஸ் அண்ட் விண்டோஸ், இட் ஒர்க்ஸ் ஃப்ரம் இன்சைட். அதாவது பயம் வந்து வெளியேருந்து யாராவது சொன்னனாலாம் பயந்துட்டேன் சார், ஸோ அவங்க சொன்னதை வச்சு நான் யோசிச்சு பயந்துட்டேன் சார். ஸோ அதை நீங்கள் இதுக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்க சொன்னதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ உங்களால் முடியலை அப்படின்னு ஒருத்தர் சொன்னால், அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கனாலே நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா, என்னால் முடியாது, நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்றத ஏற்றுக்கிட்டீங்கனாலே நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. சரியா, ஸோ உங்களுக்கு என்ன, உங்களுக்கு 1000 விஷயம் வரும். சரியா, 1000 விஷயம் வரும், அதில் எந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். சரியா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருக்குறள்ல இருந்து இந்த விஷயம் இருக்குது. சரியா, நீங்கள் யார் எதை சொன்னாலும் அதை தெளிவாக கேட்டு ஆராய்ந்து அது நம்மளுக்கு நம்மளுக்கானதா, நம்ம அப்படி தான் இருக்கமா, நம்ம கான்ஃபிடென்ட் லெவலில் தான் இருக்காது, ஸோ நம்மளை டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே ஏற்றிக்குவ. ஏன்னா நீலாம் 10ஆம் கிளாஸ்லேயே வெறும் 300 மார்க் வாங்கினேன், 12ஆம் கிளாஸில் 600 மார்க் வாங்கினா, உனக்கு இதெல்லாம் தேவையா, பேங்க் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியுமா உன்னால, ஏன்னா அப்படி சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை நாள் பேசிக்கிட்டே தெரியலடா, நீ என்னடா கிழிச்ச அப்படின்னு கேட்கக்கூடாது. பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன சார் பண்ணீங்க, நீங்கள் அப்படி என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணலையா, சரி நீங்கள் 10ஆம் கிளாஸில் எவ்வளோ மார்க் வாங்கி இப்போ நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க, எந்த கம்பெனியோட சிஓவாக இருக்கீங்க அப்படின்னு டீசெண்டாக கூட கேட்கும். சரியா, அப்படி கேட்டுட்டு நான் ஒரு பெரிய விஷயத்தை கையில் எடுத்திருக்கேன், அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ அதுக்கான ட்ரையை நான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ என்னை வந்து நீ டிமோட்டிவேட் பண்ணாதப்பா, பேசாமல் போயிடுறியா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா, ஸோ அதை சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஸோ இது வந்து சும்மா பேசுவாங்கய்யா, சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்கு வந்து என்ன வேணால் சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். இப்போ நானே சொல்லலாம், அடுத்த வருஷத்துலேருந்து எக்ஸாம்லாம் யாராலையும் கிளியர் பண்ணவே முடியாது, வேறு லெவலில் டஃப்பாக இருக்கும், அதெல்லாம் யாராலையும் தொடவே முடியாது. என்ன தொட முடியாது, எக்ஸாம்ன்றது ஒருத்தவங்க எழுதுறதுக்கு தான், படித்து எழுதுக்கு தான் எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாம் நம்ம படிக்க போகிறோம், எழுத போகிறோம், அதில் எதுக்கு பயப்படணும். சரியா, ஸோ நம்ம என்னென்ன பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்னென்ன பண்ணுறதை நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ என்னென்ன பண்ணுறதை சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ அவங்களே ப்ராப்பராக இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், அவ்வளோதான், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு எதுக்கு பயப்படணும். ஸோ அந்த பயத்தை விட்டுருங்கய்யா, தயவு செஞ்சு உனக்கு இஞ்சி கேட்குறேன், எதை பார்த்தாலும் பயப்படாதீங்க. எக்ஸாமை பார்த்தா பயம், எக்ஸாமை நினச்சா பயம், ஹால் டிக்கெட்டை பார்த்தா பயம், மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா பயம், ஸோ ஏதாவது நம்ம விட்டுருவோன்னு பயம் சார், ப்ராக்டிஸ் பண்ணதை மறந்து விடணும்னு பயமாக இருக்குது சார், ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் இருக்கேன் சார், என்னால் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணவே பயமாக இருக்குது, இப்போ பண்ணால் பாஸ் பண்ணணும்னு தெரியல சார், எல்லாத்துக்கும் பயம்.
ஏன்னா பண்ணி பாருங்க, யார் யார் பண்ண வேணாம்னு சொன்னா அவங்கள பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நான் ஃபினான்ஷியல் எக்கனாமிக்கலாம் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் ஸ்டேபிளாக இல்லை சார். ஸோ இது வந்து இந்த ரீசனை வந்து நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது தான் பார்க்கணும், சரியா? ஸோ இப்போ வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து இதுக்கெல்லாம் பயப்படுங்க. ஸோ நான் எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுறது, நான் எனக்கு ஒர்க் இருக்குது, நான் ஒர்க் போயிட்டே படிக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வேறு இருக்குயா. ஸோ நான் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது சார், நான் ஒர்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கணும். ஸோ நான் இப்போ தான் சார் மேரேஜ் ஆயிருக்கு, ஸோ இப்போ தான் சார் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஸோ நான் இப்போ தான் சார் ஒரு ஜாப்பில் செட் ஆகி ப்ரைவேட் ஜாப்பில் போயிருக்கேன் சார். ஸோ நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூ இருக்குது. ஸோ எனக்கு ஷிஃப்ட் டைமிங்கில் ஒர்க் இருக்குது சார், நான் எப்படி சார் படிக்க முடியும்? ஸோ மினிமமாக ஒரு நாளைக்கு நீங்கள் 4 hours படிக்கணும், சரியா? மினிமமாக நான் சொல்லிட்டு 4 hours படிக்கணும். அந்த 4 hour நீங்கள் 4 hours ஒரே 4 hours படித்தா 4 hours படித்தா தான் பாஸ் பண்ண முடியும், இல்லைன்னா அவனால் பாஸ் பண்ண முடியாது அப்படிலாம் யாருமே யாரையும் சொல்ல முடியாது, சரியா? 4 hoursன்றது வந்து நீங்கள் ஒரு ஒரு மணி நேரமாக கூட படிக்கலாம், இல்லை அரை அரை மணி நேரமாக கூட படிக்கலாம், சரியா? ஸோ ஒரு டாப்பிக் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த 1/2 hourல வந்து நீங்கள் ஒரு ஒரு டாப்பிக்கை பார்த்துருக்கீங்க, வீடியோ பார்த்துருக்கீங்க, அடுத்து ஒரு கொஞ்சம் வேலை இருக்குது, வேலையை முடிச்சு அடுத்து ஒரு 1/2 hour கிடைக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 4 hours நம்மளுக்கு எப்படினாலும் ஃப்ரீ ஹவர்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஒரு ப்ரெஷர் ஒர்க்கில் இருந்தாலும் ஒரு 4 hours ஃப்ரீ ஒர்க் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், மேக்ஸிமம் மார்னிங் 4:30 to 7:30 வந்து எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் அண்ட் ஹால்ட் டைமாக தான் இருக்கும். கரெக்டாக 4:30 to 7:30 அந்த 3 hours இருக்கும். அந்த 3 hours நீங்கள் ஒரு 2 hour யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே நீங்கள் நிறையா கவர் பண்ணலாம். ஸோ நான் படிக்கிறதுக்கு நல்ல டைம் அது. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? அதெல்லாம் பண்ணிங்கனாலே நீங்கள் உங்களுக்கு இந்த பயம்லாம் போயிருங்க, தைரியமாக படிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் மேட்ரு தெரிஞ்சிருச்சுன்னா, அதான் சொன்னேன், கொஸ்டினுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவேன், இல்லையா? என்கிட்ட பதில் இல்லைன்னா நான் பயப்படணும். ஸோ நீங்கள் உங்கள் பதிலை ரெடி பண்ணுங்க, சரியா? உங்களோட ஆன்சரை ரெடி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன, பேங்க் எக்ஸாம் போகுமா, போகிறதுக்கு என்ன பண்ணுற ஆன்சரை ரெடி பண்ணிங்கன்னா போவோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், சரியா? ஸோ அந்த ஆன்சர் என்கிட்ட இருக்குது, அப்போனா தைரியமாக அதை அப்ரோச் பண்ணுவேன். ஸோ அதை தைரியம் இல்லாமல் பயப்படுறது தான், அதை அப்ரோச் பண்ண முடியாமல் இருக்கிறது தான் என்னோட பயமாக இருக்குது. ஸோ அந்த பயத்தை விட்டுருங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறதுல மட்டும் யோசிங்க. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம டைம் அலாட் பண்ணிக்கிறோம், ஸோ எனக்கு இவ்வளோ ஒர்க் இருக்குது சார், இவ்வளோ டைம் இல்லை சார், நான் ஒர்க் போகணும் சார், ஒர்க் போகணும் சார். நீங்கள் அங்கே இருக்க வந்து டிஃபிகல்ட்டியை மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்க, அதில் இருக்க உங்களுக்கான எக்ஸ்ட்ரா அந்த படிக்கிறதுக்கான வழி இருக்கான்றதை தேடவே மாட்டீங்க. ஸோ அதை தேட ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க, இல்லையா? உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வளர ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான், ஏன்னா ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. ஸோ நான் சொல்ல மாதிரி இந்த ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஸோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், கல்யாணம் ஆனவங்களாக இருக்கட்டும், குழந்தை பெற்றவங்க எல்லாருக்கும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். பட் நம்ம எடுத்துக்க விஷயம் ஒரு பெரிய விஷயம், சரியா? சுற்றி இருக்க 1000 பேசலாம், சரியா? சுற்றி இருக்கிறவங்க கையில் வெறும் கரண்டி வச்சு சுற்றிட்டே இருப்பான், நம்ம கையில் என்ன கரண்டி இருக்குது? ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயம் எடுத்துருக்கும், சரியா? நம்ம வெறுமனெலாம் அவன மாதிரிலாம் சுத்த முடியாது, நம்ம கொஞ்சம் பார்த்து தான் சுத்தணும், அதுதான் விஷயம், புரியுதா? ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ரெகுலராக படிங்க, பயப்படாதீங்க. ஸோ கண்டினியூ பண்ணுறதுனா உடனே ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நான் 50 நாள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், நான் ஃபெயிலியராகவே இருக்கேன். ஸோ என்னால் ஃபெயிலிருந்து வெளியே வரவே முடியலை, நான் தோற்று போயிட்டே இருக்கேன். ஸோ நான் தோத்துட்டேன் சார், எக்ஸாமில் தோத்துட்டேன் சார்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களெல்லாம் வந்து நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா அப்படின்னா, வேகமாக ஓடி போய் நல்லா ஒரு பெரிய சவராக பார்த்து நல்லா நன்குன்னு முட்டிட்டு நான் எப்போ தோற்று போனேன் அப்படின்றத யோசிங்க, சரியா? ஒரு தடவை நல்லா முட்டினீங்கன்னா மண்டைக்குள்ள இருக்கிறதெல்லாம் மறக்கும் கொஞ்சம். ஸோ மறக்கிறதோடு சரி, நீ மறந்துடு, சரியா? மறந்துட்டு நம்ம எப்போ தோற்று போனோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம தோற்று போகிறது வேறு, ஒரு இடத்துல வந்து தடுக்கி விழுகிறது வேறு, சரியா? ஒரு ரேஸ் ஒன்று ஓடுறோம் அப்படின்னா நீங்கள் தோற்று போனீங்களா இல்லை தடுக்கி விழுந்தீங்களா அப்படின்றதான் கேள்வி. ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ண சார், இந்த எக்ஸாமில் போச்சு சார், 2 வருஷம் போனேன், ஒரு தடவை கிளியர் பண்ணல சார். ஸோ நீங்கள் 2 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க, சரியா? கேம் விட்டு வெளியே போகல, புரியுதா? ஸோ 2 வருஷமாக நீங்கள் ஓடினதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் தோற்றதில் எப்படி அதை சரி பண்ணலான்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபெயிலு, உங்களோட தடுமாற்றத்தை நீங்கள் எப்படி தாண்டி வரீங்க அப்படின்றது தான் விஷயம், சரியா? ஸோ இதில் வந்து நீங்கள் தோற்று போனீங்கன்னு சொல்லவே கூடாது ஃபஸ்ட்டு, சரியா? நீங்கள் ரீச் பண்ணணும் ஃபஸ்ட்டு, நீங்கள் வந்து இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும். ஸோ இந்த ரேஸில் வந்து ஃபஸ்ட் இயர் வரா செகண்ட் இயர் வரான்றது முக்கியமே இல்லை மக்களே, சரியா? நம்ம எடுத்து நம்ம போகிறது வந்து ஒரு ரேஸ் மாதிரி தான், இதில் ஃபஸ்ட் இயர் வரா செகண்ட் இயர் வரான்ற முக்கியம், இது வந்து மேரத்தான் மாதிரி, சரியா? இது யார் கம்ப்ளீட் பண்ணால் யார் கம்ப்ளீட் பண்ணல, அதுதான் இங்கே க்வெஸ்டின், ஓகே? ஸோ இதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணவங்களாம் விட்னஸ், கம்ப்ளீட் பண்ணலைன்னா தான் அவங்க லூசர்ஸ், சரியா? ஸோ நீங்கள் ஒரு பேத் பார்த்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை முழுசாக, அது எவ்வளோ தான் என்ன தான் இருக்குன்றத முழுசாக நீங்கள் அதற்கான ஒர்க்கை போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க, அதுக்கான விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இனிமேல் தோற்று போயிட்டோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ நம்ம இப்போ தடுக்கி தடுக்கியிருக்கோம். ஸோ இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க சார், நான் ஃபெயில் ஆகிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா எல்லாருக்கையும், ஸோ கட் ஆஃப் கிளியர் பண்ணல. ஸோ ஒரு சின்ன வார்த்தை தான், ஒரு சின்ன சேஞ்ச் தான் அதே மைண்ட் செட்டே மாற்றும். ஸோ இந்த எக்ஸாமில் கட் ஆஃப் நான் கிளியர் பண்ணல, ஸோ நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதோட வேர்டுக்கான பவர் இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி இருக்கும், கண்டிப்பாக அந்த வேர்டில் இருக்கும், சரியா? ஸோ இப்போ ஒரு வேர்டு எடுத்துக்கோங்களேன், ஃப்ரெண்டு ரெண்டு ஒரே வேர்டு தான், சரியா? அதெல்லாம் ரெண்டு பேர் வேறு வேறு மாதிரி சொல்லுவாங்க, சரியா? உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லி ஒரு பையனோ பொண்ணோ எடுத்துக்கிறோமே, சரி, ஒரு பையனை எடுத்துக்கிறோம், ஒரு பையனை வந்து சொல்கிறாங்க, சரியா? ஆப்போசிட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் சொல்கிறாங்க, சரியா? ரெண்டு பேர் ஒருத்த வந்து ஃப்ரெண்டு,
ஸோ ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டு, ஒருத்தன் வந்து நம்மளுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கிறோம் சரியா. உங்களுக்கு அறிவு இருக்காடா, உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கேட்குறப்போ நம்மளுக்கு யார் மேலே கோவம் வரும் யோசிச்சு பாருங்க. ஸோ நார்மலாக வந்து யார் மேலே கோவம் வரும், இதில் யார் வந்து நம்மளை திட்டுறா, யார் வந்து நம்ம மேலே அக்கறையாக இருக்கா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட் நம்மளுக்கு கோவம் வருது நம்மளுக்கு பிடிக்காத வந்து நம்மளை அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு கோவம் வந்துடும் கரெக்டாக. ஸோ இன்னொருத்தர் நம்ம ஃப்ரெண்டு வந்து சொல்லுவோம் உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்டானா, நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம் சரியா. ஸோ நம்ம மைண்டு தான் நம்மளோட ஃப்ரெண்டு. ஸோ நம்ம மைண்டை நம்ம தான் நம்ம மைண்டு தான் நம்ம கேட்கணும். ஸோ உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றத பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து மற்றவன் சொல்கிற எதிரின்னு சொல்கிற வந்து வெளியே இருக்கவன். ஸோ அவன் என்ன வேணால் சொல்லுவான், ஸோ உனக்கு அறிவு இருக்காடா, நீ படிக்க மாட்டடா, நீ ஃபெயிலாக போயிடா, நீ இவ்வளோ நாள் படித்து வேஸ்ட்டடா, ஸோ நீ எதுக்குடா இருக்க, நீ செத்து போயிடறான்னு கூட சொல்லுவான். அவன் சொல்கிறக்கா நான் ஜாக முடியுமா சரியா, என்னைய பற்றி என்னைய படிக்க வச்சு எங்கள் அப்பா அம்மா என்னை கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறதுக்கு நான் படிக்கிறேன், நான் பேங்க் வேலைக்கு போகணும்னு ஏன் கனவாக வச்சிருக்கேன், ஸோ நான் படிக்காத நீ ஏன்டா படிக்காதன்னு சொல்கிற அந்த மைண்ட் செட் இருந்தாலே போதுமையா. ஸோ நீங்கள் மற்றவங்களாம் யோசிக்க மாட்டீங்க. ஸோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம படிக்கல நம்ம தோத்துட்டோம்னு நினைக்காதீங்க. ஸோ உங்களோட விஷயம் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் பெருசு. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது சரியா. ஸோ தைரியமாக படிங்க. ஸோ தோத்துட்டோன்னு மட்டும் நினைக்காதீங்க எப்பயும் சரியா. ஸோ தடுக்கி இருக்கும் அவ்வளோதான். ஸோ அடுத்த கட் ஆஃப் அதான் சொன்னால கட் ஆஃப் ரீச் பண்ணு, ஃபெயில் ஆகலை நம்ம கட் ஆஃப் ரீச் பண்ணு அவ்வளோதான். ஸோ நீங்கள் தோத்துட்டோம் நீங்கள் வந்து என்ன பண்ண யாருக்காக நீங்கள் முதல் ஜெயிக்கணும் தெரியுமா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்காக ஜெயிக்கணும். இன்னொரு விஷயம், உங்களை சுற்றி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, நான் சொல்கிறது முக்கியம் ப்ரைமரி ரீசன் வந்து நீங்கள் உங்களுக்காக தான் படிக்கணும், உங்களுக்காக தான் ஜெயிக்கணும். ஸோ இன்னொரு ஒரு ரீசன் அதில் வந்து இப்போ ஆக்டிவ் ரீசன் இது பேசிவாக ஒரு ரீசன் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இப்போ வந்து ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன்னா இது தப்பு 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 தப்புன்னு சுற்றி ஒரு 100 பேர்னு சொல்லிட்டே இருப்பாங்க சரியா. ஸோ அந்த 100 பேரும் கரெக்டாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு சூப்பர் பாப் அப்படின்னு பக்கத்தில் இருக்க வேண்டிய போயிட்டு இன்னொருத்த ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பான், அவனை சுற்றி நின்று நீ பண்ணுறது தப்பு 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 தப்புன்னு சொல்லிட்டே இருப்பான். ஸோ அவனும் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு மோட்டிவேட் ஆகாமல் டிமோட்டிவேட் ஆனானா ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நான் தப்பாக பண்ணிட்டேன் போல அப்படின்னு அதை விட்டுட்டு போயிடுவோம். போய் அந்த 100 பேரில் இவனை ஒரு 100 வரலான்னு இன்னொருத்தனை போய் தப்புன்னு சொல்லுவோம் சரியா. ஸோ அது வேணாம், அவன் சொல்கிறதெலாம் காதில் வாங்காமல் ஸோ நான் இது தப்பு பண்ணியிருக்கேன், ஸோ நான் சரி பண்ண பார்க்குறேன், ஸோ இது தப்பாக அவன் சொல்கிறத காதில் வாங்கிட்டு அதை தப்பாக ரைட்டாக நம்ம அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி ரைட்டு நம்ம இது தப்பு பண்ணிக்கலாம், இதை சரி பண்ணிட்டோம்னா அதை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களை தப்பை ரெக்டிஃபை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக ஜெயிச்சிடலாமே சரியா. ஸோ நான் திடீர்னு ஒழுங்காக படிக்காமல் இருப்பேன், ஸோ ஒரு வாரம் லேக் விட்டுருப்பேன், ஸோ ஒரு எக்ஸாம்ஸுக்கு வரப்போ அந்த எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் படிக்கிறது, ஸோ பேசிக்ஸ் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணாமல் போகிறது, ஸோ எக்ஸாமுக்கு நான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகிறது, ஸோ சரியாகவே படிக்காமல் ஏனோதானே இப்போ எக்ஸாம் எழுது, இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த என்ன மிஸ்டேக் விட்றோன்றதே தெரியாமல் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க, கட் ஆஃப் கிளியர் பண்ணாமல் இருக்கப்போ ஃபீல் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ ரெகுலராக படிங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும், ஈஸியாக ஜெயிச்சிடலாம் சரியா. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து நீங்கள் எவ்வளோ கூட போடுறீங்களோ அவ்வளோக்கூட உங்கள் சக்ஸஸ் வந்து உங்கள்கிட்ட சீக்கிரம் வந்துடும். ஸோ ஹார்ட் ஒர்க் போடுங்க, தப்பு இல்லையா, அது ஒன்றுமே செய்யாதே அவங்கள, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும் சரியா. ஸோ நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் இல்லை அப்படின்னா அது ஹார்ட் ஒர்க்கே இல்லை இல்லையா. ஹார்ட் ஒர்க்கான வேல்யூ ரொம்ப அதிகம். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் கொடுத்து பாருங்கள், அதற்கான பலனை நீங்கள் அனுபவிக்கிறப்போ அதை வந்து உங்களால் ஃபீல் பண்ணுறப்போ தான் தெரியும், அதை உங்களால் வெளியே சொல்லவே முடியாது, அதோட பலனை நீங்கள் அனுபவிக்கிறப்போ அதை உங்களால் வெளியே சொல்லவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த சந்தோஷம் வேணும்னா கொஞ்சம் கஷ்டப்படலாம் சரியா, அந்த சந்தோஷத்துக்காக கொஞ்சம் கஷ்டப்படலாம். ஸோ அந்த கஷ்டன்றதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. ஸோ அதை கஷ்டம்னு நினச்சி அதை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த சக்ஸஸை நீங்கள் பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் எல்லாம் சக்ஸஸ் பார்க்கணுன்றதான் எங்களோட ஆசை. ஸோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ நல்லா படிங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க சரியா. ஸோ எதையும் மிஸ் பண்ணாதீங்க, எங்கேயும் லேக் விடாதீங்க, தோத்துட்டோன்னு நினைக்காதீங்க சரியா. கட் ஆஃபாக எடுக்கலை, அடுத்த தடவை எடுக்க ட்ரை பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம இந்த இடத்துல லேக் விட்டுருவோம், இந்த இடத்துல பிரச்சனையாயிருக்கும், ஸோ இதை சரி பண்ணால் சரியாயிரும், இதை சரி பண்ணால் சரியாயிரும். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி தப்பு பண்ணாமல் யாருமே இல்லையா, எல்லாம் தப்பு பண்ணுவோம். ஸோ அது தப்பை ரெக்டிஃபை பண்ணுறவே ஜெயிச்சிடறான், தப்பு தப்பு பண்ணுறேன்னு வெளியே போகிறோம் தோத்துறான். ஸோ நீங்கள் தோக்க போகிறீங்களா ஜெயிக்க போகிறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நல்லா படிங்க, எல்லாத்தையும் படிங்க, எதையும் விட்டுறாதீங்க, ரெகுலராக ஃபாலோஅப்பில் வச்சுக்கோங்க, அடுத்த வர எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம தூக்கிடலாம் ஓகேவா. ஓகே மங்களே, இதை சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ ரொம்ப டிமோட்டிவேட்டாக இருக்காதிங்க, ஜாலியாக இருங்க சரியா. ஸோ மோட்டிவேட்டடாக இருங்க, இந்த இந்த மைண்ட் செட்டில் உங்களை செரிஷ் பண்ணிகிட்டே இருங்க எப்பயுமே ஓகேவா. ஓகே மக்களே, டாட்டா, பை பை, சி யூ. ஸோ நான் சொன்ன மாதிரி ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே இருக்கும். ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ வேண்டுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணி ஸ்டடி பண்ணி படித்து ஜெயிச்சு ஜாலியாக இருங்க சரியா. ஓகே மக்களே, டாட்டா, பை பை, சி யூ.